ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ஒரு மிஸ்டீரியஸ் ஹாரர் த்ரில்லர் படமான தி டெவில்ஸ் பிலோ. படத்தோட ஒன்னேனர் என்னன்னா, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ப்ரொஃபசர் கம் கொஞ்சம் சயின்டிஸ்ட் மாதிரியான ஆட்கள் சோஹம் ஹில்ஸ் அழைக்கப்படுற ஒரு கொடூரமான இடத்தை தேடி போறாங்க. அந்த இடத்துல 70s நிறைய மக்கள் வாழ்ந்திருக்காங்க, 1000 மேற்பட்ட மக்கள் வாழ்ந்திருக்காங்க. அவங்க எல்லாம் காணா போயிட்டாங்க. ஏன், அந்த இடமே ஒரு அட்டிப்பட்டி மாதிரி மேப்லயே இல்லைங்க. சோ அந்த இடத்துக்கு என்ன ஆச்சு, அங்க வாழ்ந்த மக்கள் எல்லாம் என்ன ஆனாங்க அப்படிங்கறதையும், போறாங்க. அங்க ஒரு பெரிய கண்டெய்னர் இருக்கு, அதை தாண்டி போயிருப்பான். அப்பான பயங்கரமான குரல்ல கத்தி என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்த, இவரு நடந்து போயிட்டே இருந்தவரு சடனா திரும்பி பாக்குறாரு. புள்ளைய காணும் என்னாச்சுன்னு பதப்பதைக்க ஓடி வந்து அந்த கண்டெய்னர்ல பாக்குறாரு. அவன் அந்த கண்டெய்னரை கிட்டியா புடிச்சிட்டு இருக்கான். ஆனா அவனை ஏதோ ஒண்ணு இழுத்துட்டு இருக்கு. அது நல்லா தெரியுது, அந்த இடத்துல ஒரே மணல் துகள்களா பறக்கறதுனால புகை மாதிரி இருக்கு. அவருக்கு சரியா என்னன்னே தெரியல. எதுக்கும் பயப்படாதரா, நான் உன் கைய புடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை புடிச்சு இழுக்கிறாரு. ஆனா முடியலங்க, ஏதோ ஒண்ணு வந்து அவர் அப்படியே குத்துது. அதே இடத்துல அவர் விழுந்துடுறாரு. ஆனா கொஞ்ச நேரத்துல அவரோட கண்ணெல்லாம் கருப்பா மாறிடுது. இருந்தாலும் விடாம என்னோட கைகளை நீட்டி பையனை பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. போராத காலமா அவனை சரட்டுன்னு ஏதோ ஒண்ணு இழுத்துட்டு போக எனக்கு இருக்கணும் இவரும் கூப்பிட்டு பாக்குறாரு. திரும்பவும் போராடி இவங்க அப்பா கிட்ட நகர்ந்து வரான். திரும்பவும் அந்த ஏதோ ஒண்ணு அவனை சரட்டுன்னு புடிச்சு இழுத்துட்டு போயிடும். அவ்வளவுதாங்க அந்த சீன், அதோட கட் ஆகுது. அடுத்த சீன்ல இந்த படத்தோட மெயின் ரோல் ஆன ஹீரோயினை காட்டுறாங்க. அவளோட பேர் அரணி. அவ சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கா. என்னன்னா, இந்த சூகம் ஹில்ஸ்ல 1970 காலகட்டத்தில் நடந்த பேரழிவு, சீற்றங்கள் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கா. திடீர்னு அவன் மேப்பையும் செக் பண்ணி பாக்குற, பழைய மேப்பையும் இப்ப இருக்கிற மேப்பையும் செக் பண்ணி பார்க்கும் போது ஒரு இடமே காணா போயிருக்குங்க. சூகம் ஹில்ஸ் மேப்ல கூட இல்லைங்கறத கண்டுபிடிக்கிறான். அடுத்து அவன் நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும் போது 33 பேர் அந்த இடத்துல இறந்து போயிருக்காங்க, 162 பேர் காணா போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவையும் படிக்கிறான். அதுக்கப்புறமும் நிறைய பேர் காணா போயிருக்காங்க இறந்து போயிருக்காங்கன்றதையும் படிக்கிறான். அந்த சமயத்துல அவன் மொபைலுக்கு ஒரு வாய்ஸ் நோட் வருது. அந்த வாய்ஸ் நோட்டையும் கேட்டுக்கிட்டே இதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கா. வாய்ஸ் மெசேஜ்ல பேசுறது டாரன், நான் உனக்கு மெயில் அனுப்பியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீ எங்க டீமோட சூகம் ஹில்ஸ்க்கு வருவன்னு நான் கான்பிடென்டா நம்புறேன். கண்டிப்பா அந்த இடத்துக்கு போறோம், நான் பயங்கர ஆர்வமா இருக்கேன், நம்மளோட ஆராய்ச்சியை தொடர்றோம், மத்த விஷயங்கள நான் நேரா பார்த்து உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் நோட்டும் கட் ஆயிடுது. இவ்வளவு ரெடி ஆறா. அடுத்து எல்லாருமே ஒரு கார்ல ஏறி சூகம் ஹில்ஸ் நோக்கி போயிட்டு இருக்காங்க. அந்த காருக்குள்ள அரியணி கார் ஓட்ட டாரன் உட்காந்துருக்கான், ஜேமி, டெரி, ஷான் அஞ்சு பேரும் அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்காங்க. போகும்போது, அம்மா நீயே வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கியே, ஏதாவது ஹெல்ப் வேணுமா, நாங்க வேணா ஓட்டட்டுமா, நீ அமைதியா வந்தா போதும் அப்படின்னு டாரனை பார்த்து சொல்றா. அடுத்து இப்படியே நம்ம வழி தெரியாம கூகுள் மேப்லயே எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடையாது, நம்ம பாட்டுல அந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருந்தா தப்பான ரூட்டை நோக்கி போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அந்த இடத்துக்கு கரெக்டா போயிடலாம் அப்படின்னு போறாங்க. வழியில ஒரு சின்ன ஊர் மாதிரி வருது. அந்த இடத்துல சில கடைகள்லாம் இருக்கு. அந்த இடத்துக்கு போனோம்னா ஹீரோயின், நீங்க எல்லாம் இங்கே இருங்க, நான் போய் அந்த கடையில கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்குள்ள போற. அந்த கடைக்குள்ள பார்த்தா எதுவும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாதிரி செத்த எலியில இருந்து, ஓனால இருந்து, பாம்புல இருந்து எல்லாத்தையும் ஆசிட்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. ஒருத்தன் அதை செக் பண்ணிட்டு இருக்கான், இன்னொருத்தன் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு போனவன், எங்களுக்கு 5 பேருக்கு தண்ணி வேணும், சோ கொஞ்சம் வாட்டர் கேன்ஸும் வண்டிக்கு கொஞ்சம் கூலண்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே, சரிங்கிறாரு, எனக்கு இன்னொரு ஹெல்ப் வேணும், நாங்க கூகுள் மேப்ல பீக்னஸ் நோக்கி போயிட்டு இருக்கோம், அந்த இடத்துக்கு எங்களுக்கு சரியான வழி தெரியல, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே, பீக்னஸ்ல எங்க போறீங்க அப்படின்ட்டு அந்த கடைக்காரர் கேட்ட உடனே, பீக்னஸ்ல நாங்க சூகம் ஹில்ஸ்க்கு போக போறோம் அப்படின்னு சொன்னோன்னு டக்குன்னு அந்த கடைக்காரருக்கு தூக்கி வாரி போட்டுருது. அப்படியே அந்த பொண்ணு
பொண்ணை பார்த்து, சூகு மில்சா, நான் அதை கேள்விப்பட்டதே இல்லம்மா, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டுறாரு. தண்ணியும் கொடுக்கல, கூலண்ட்டும் கொடுக்கல, நீ ஒண்ணு பண்ணு, எந்த வழியா நீங்க எல்லாரும் வந்தீங்களோ அதே வழியா சேஃப்டியா உங்க வீட்டை நோக்கி போயிடுங்க. இங்க சூகு மில்ஸ் தேடி வந்திருக்கேன், ஆராய்ச்சி பண்ண போறேன், அதை பண்ண போறேன்ட்டு நீங்க எங்கேயாவது போய் வழி தவறி மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களோட டெட் பாடி கூட கிடைக்காது, திரும்ப போயிடுங்கன்ற மாதிரி வான் பண்ண உடனே ஹீரோயின் அந்த கடையில எதுவுமே வாங்கல வெளியில வந்துடுறா. வெளியில வந்துட்டு இந்த கடையில எதுவும் கிடைக்கல வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஏறும்போது சோறு கொடையா கிடைக்கலன்னு ஒருத்தன் கேக்குறான். அப்படி இவங்க எல்லாரும் திரும்பவும் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகும்போதே கடைக்காரர் யாருக்கோ கால் பண்ணி ஆபத்து நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறாரு. கார்லெஸ்ல யார்கிட்ட பேசினாருனே தெரியலங்க. இவங்க காரை ஸ்டார்ட் பண்ண பக்கத்துல இன்னொரு கார் இவங்க தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அந்த ஹீரோயின் நோட் பண்ணிடுறா, திடீர்னு அவன் வேகமா ஓட்டணும்னா ஏன் இப்படி வேகமா ஓட்டுற எங்களெல்லாம் கொல்ல போறியா அப்படின்னு அந்த காருக்குள்ள ஒருத்தன் கேட்ட உடனே இல்ல இல்ல நம்ம தனியா இல்ல நம்மள ஒருத்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் அது கவனிச்சிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கார் பயங்கர ஃபாஸ்டா ஓட்ட ஆரம்பிக்கிறான். அந்த ஹில்ஸ் குள்ள ரெண்டு காரும் சேசிங்ல போயிட்டு இருக்குங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனோன்னா அந்த கார் அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிடுது. அதை பயன்படுத்திட்ட ஹீரோயின் பக்கத்துல ஒரு லெப்ட் வரும், அதுக்குள்ள போயிடுறா. அது ஒரு யூ-டர்ன் எடுக்குது. அந்த யூ-டர்ன்ல அவ ஓட்டிட்டு வந்த கார் அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல இவங்கள சேஸ் பண்ணிட்டு இருந்தவ கார் நேரா போக பாத்தீங்களா அந்த கார் எப்படி நம்மள தொடர்ந்து வந்துச்சு, கொஞ்சம் ஸ்லோ ஆச்சு, அதுக்கப்புறம் நம்மள தாண்டி போயிடுச்சு. சோ அதுக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டோம், வாங்க போலாம் அப்படின்னு சம ஸ்மார்ட் மணி அப்படின்னு சொல்லிட்டு இவரை அப்ரிசியேட் பண்றாங்க. இவங்களும் போயிட்டே இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் மெயின் கேட் வழியா கண்டிப்பா போக முடியாது, அந்த கார் அப்படிதான் போச்சு, சோ நம்மள விட மாட்டாங்க, நம்ம குறுக்கு வழியா போகலாம், காட்டுக்குள்ள போயிருந்து கண்டிப்பா வேற ஏதாவது கேட் இருக்கும், அது வழியா நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷன் சுகுமில்ஸ்க்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காருக்குள்ள வண்டி விடுறாங்க. அவங்க நினைச்ச மாதிரி ஒரு கேட்டும் வருதுங்க. அந்த கேட்டு கிட்ட போறாங்க, இறங்கி போறது அந்த கேட்டை தொடப்புறான். வேண்டாம் வேணாம் அந்த கேட்டை தொடாத, அது எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டோட பயங்கர பாதுகாப்பா இருக்கு, கவனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலயே ஒரு எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் இருக்கும், அதையும் காட்டுறாங்க. இந்த இடத்துல இந்த காட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய நெட் வச்சு அதுக்கு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் எல்லாம் கொடுத்துருக்கானுங்கன்னா இதுக்குள்ள என்ன இருக்கும், ஏன் யாரும் உள்ள போக கூடாதுன்னு நினைக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு எப்படி உள்ள போறதுன்னு இவங்களா பேசிட்டு இருக்கானுங்க. அதே சமயத்துல ஹீரோயின் கடை கடன் ஒரு மரத்துல ஏறி கயிறு கட்டி அந்த பக்கம் வந்துடுறா. அதை ஃபாலோ பண்ணி எல்லாரும் வந்துடுறானுங்க. அன்னைக்கு நைட் அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா, சோ டென்ட் போட்டு அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு ஒருத்தன் கேட்க, அந்த இடம் கோல் மைனுக்காக தோண்டின இடம் கிடையாது, வேற எதுக்காகவோ தோண்டி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த காலத்துல இந்த ரஷ்யன்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஹோல்ஸ் எல்லாம் போட்டு கீழே டனல்ஸ் எல்லாம் வச்சு நிறைய சீக்ரெட் வேலை எல்லாம் பண்ணிருக்காங்க. அது மாதிரி பண்ணும் போது இது மாதிரியான ரெக்கார்டிங் சவுண்ட் எல்லாம் கேட்டிருக்கு. ரொம்ப பெருசா கீழே ட்ரில் பண்ணிட்டே போனதுனால அந்த ட்ரில்லிங் மிஷின் கூட உடஞ்சிருக்கான். எல்லாரும் இந்த ரெக்கார்டிங்க கேளுங்க அப்படின்ட்டு ஷான் பிளே பண்ணி காட்ட, எல்லாரும் அதை கேக்குறாங்க. ஏதோ அனிமல் மாதிரி சத்தம் கேக்குதுன்னு, இது அனிமலோட சத்தம் கிடையாது, இவங்க அதிகமா அதிகப்படியான பாம்ஸ் எல்லாம் வச்சு ட்ரில்லிங் மிஷின் எல்லாம் வச்சு பூமியை ஆழத்துக்கு ஆழம் தோண்ட தோண்ட டெக்னாலஜி பிளேட்னு இருக்குமே அதுவே நகர்ந்துச்சாங்க, அதுல ஏற்பட்ட சவுண்ட் தான் இது அப்படிங்கிறான். சோ நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, அந்த இடத்துல நிறைய குழிகள் கல்லங்கள்லாம் தோண்டி வச்சிருக்காங்களாம், அந்த இடத்துல ஏற்பட்ட வெப்பத்தினால அந்த இடமே அழிஞ்சு போச்சு, அங்க இருக்க மக்கள் எல்லாம் இறந்து போயிட்டாங்க. நான் இதுல எதுக்கு சொல்றேன்னா, ஒரு முத்தன் ரியாலிட்டிக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்வர்சேஷனே வருதுங்க சயின்ஸ பத்தினது. நம்ம போறோம், நம்ம ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க போறோம், அவ்வளவுதான். அந்த இடத்துல அந்த வேதிப்பொருள் இருந்துச்சுன்னா அது உலக மக்களுக்கு நல்லது, அதை எடுத்துட்டு வர போறோம், அதை பத்தி படிக்க போறோம், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி டேரன் சொல்லிடுறான். அடுத்து இந்த பக்கம் காட்டுறாங்க, அந்த காட்டுக்குள்ள ஒரு டீம் இருக்கு, அதுல மூணு பேர் இருக்காங்க. அந்த டீம் பேசிட்டு இருந்த மாதிரி இந்த காட்டுக்குள்ள அங்கங்க பெரிய பெரிய ஹோல்ஸ் இருக்கு, அந்த ஹோல்ஸ் எல்லாம் மூடி வச்சிருக்காங்க. மூணு இடத்துல எல்லாமே அந்த கேட்டுக்கு எல்லாம் எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருக்காங்க, ஆனா சில கேட்ஸ் எல்லாம் எலக்ட்ரிசிட்டி இல்லாம ஓட்ட போடப்பட்டிருக்கு. இதை இவங்க காலங்காலமா கண்காணிச்சு பராமரிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. அந்த டீம்ல ஒருத்தர் எப்படி இந்த ஒயர் கட்டாச்சு அப்படின்னு கேக்குறதுக்கு, இல்ல இதை யாரோ பிச்சிருக்காங்க, எலக்ட்ரிக்கல் ஒயரை அப்படி புடிச்சு இழுத்தா பியும் இல்லையா அதே மாதிரி பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஒருத்தர் கார்ல வராரு, இவர்கிட்ட யாரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது அப்படின்னு அந்த டீம்ல இருக்க ஷால்விங்கிற லேடி கேட்ட உடனே, டெய்லி எனக்கு தெரியாது அப்படிங்கிறான். அவர் வந்து இந்த இடத்துல எப்படி இது நடந்துச்சு, ஏன் இது நீங்க கண்காணிக்கல, சீக்கிரமா அந்த கேட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கோமா பேசிட்டு வண்டி எடுத்துட்டு போயிடுறாரு. அவரு போனதுக்கு அப்புறம் இந்த குரூப்ல ஒருத்தர் இருக்காங்க, என்ன பண்றான், வீட்டுல எப்படி ஓட்ட வந்துச்சு, அந்த எலக்ட்ரிசிட்டி எப்படி கட் ஆச்சுன்னு கிட்டக்கு போய் பாக்குறான், அதுல ஒரு ஹோல்ஸும் இருக்கு. அந்த சமயத்துல காட்டுக்குள்ள ஏதோ விருட்டுன்னு மறையற மாதிரி இருக்கு, என்ன ஏதுன்னு பாத்துட்டு திரும்ப அந்த கேட்டுக்குள்ள ஏதாவது சத்தம் வருதா அப்படின்னு காதை வச்சு கேட்க, அந்த ஹோல்ஸ்குள்ள இருந்து ஷார்ப்பான ஒரு கத்தி மாதிரி, அது நல்லாவே தெரியுது, ஒரு விலங்கோட கை மாதிரி வந்து அவனோட முகத்துல அப்படியே குத்திடுதுங்க. இவன் அந்த கேட்டுக்கும் ஆல்ரெடி எலக்ட்ரிக்கல் கரண்ட் கொடுத்துருப்பான், அதையும் தாண்டி அந்த கை வந்து குத்துனோட அந்த எலக்ட்ரிக்கல் ஷாக்கு அந்த விலங்கு குத்துனது எல்லாம் சேர்த்து அதே இடத்துல இறந்து போயிடுறான். திரும்பவும் இந்த பக்கம் காட்டுறாங்க, இந்த டீம் சேஃப் அண்ட் சவுண்டா தாங்க இருக்காங்க. ஒரு கத்தி கீழே கிடக்குது, அந்த கத்தியை ஒருத்தன் எடுக்கிறான், அவனோட பேர் தேடி, இது என்னோட கத்தி, இதெல்லாம் நீங்க எடுக்காதீங்க அப்படின்னு சொன்ன உடனே, நான் கூட அப்படிதான் என்னோட பிளே ஸ்டேஷன் ஏதாவது தொட்ட கோவம் வரும் அதே மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை அவகிட்ட கொடுத்தோம்னா அவ சென்டிமெண்டல் அதை பேக்ல வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் டெரி டேரன் கிட்ட போயிட்டு, இந்த பொண்ணு எங்கிருந்து
லேட்டா கூப்பிட்டு வந்த இப்படி முறப்பா இருக்காள் என்னன்னா, ஆமா இவன் முறப்புதான். இவள டிரான்சிஷியல ஒரு ஆராய்ச்சி கூடத்துல இருந்து கூட்டிட்டு வந்தா, ரொம்ப ரஃபானவ, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், பயங்கரமான அடமண்டும் கூட இந்த பக்கம் பேசிட்டு இருக்கான். அதே சமயத்துல ஹீரோயின காட்டுறாங்க, ஏதோ உட்காந்து நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவகிட்ட டாரன் வந்து, ரொம்ப தேங்க்ஸ், எங்களுக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்க, இந்த இடம் வரைக்கும் எங்களை கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொன்ன உடனே, தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கு காசை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தேங்க்ஸ் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் இவங்க பேச்சு கொடுத்து பாக்குறான், அவன் சரியா பேசுறதுனால அந்த இடத்த விட்டு போறான். சரி, நான் உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன், இந்த இடத்துல அப்படி என்ன கண்டுபிடிக்க போறீங்க? சுத்தி இருக்கிற ஊர் மக்கள் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, இந்த இடம் ஃபுல்லா தட போடப்பட்டிருக்கு, என்ன விஷயத்துக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்ட உடனே, இந்த இடத்துல ஆந்த்ரசல்னு ஒரு வேதிப்பொருள் இருக்கு, அது அல்ட்ரா ஹை போனிங் மெட்டீரியல், அது ஆராய்ச்சி பண்றதுக்கு, அதுல இருந்து கொஞ்சம் சாம்பிள் எடுத்து ஆராய்ச்சி பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே, அதுக்காக மட்டுமா, இல்ல நீங்க வேற ஒரு நோக்கத்தோட வந்திருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு. ஆமா, ஒரு 1000 மக்கள், 1000 மேற்பட்ட மக்கள் இந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்க, அத்தனை பேரும் எங்க போனாங்கன்னு தெரியல, ஏன் இந்த இடத்தை மேப்ல கூட நோட் பண்ணல, அப்படி என்ன ஒரு அசம்பாவிதம் இங்க நடந்துச்சு, எல்லாத்தையுமே நான் ஆராய்ச்சி பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறான். சரி, நீ ஹீரோயினும் ஹெல்ப் பண்றதுக்கு அக்செப்ட் பண்றா. அடுத்த சீன்ல விடிஞ்சும் போயிடுது, இவங்க எல்லாரும் கிளம்பி நடந்தே காட்டுக்குள்ள போகலான்னு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துக்கிட்ட போகும்போது விருட்டுன்னு ஒரு கார், நேத்து இவங்களை சேஸ் பண்ணிட்டு வந்துச்சு இல்லையா, அந்த கார் வர எல்லாரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த கார் போனதுக்கு அப்புறம், நேத்துல இன்னுமா நம்மள தேடிட்டு இருக்கான், இந்த பக்கமா போனா ரோடு பக்கத்துல இருக்கு, அதனால நம்மளை கண்டுபிடிச்சிருப்போம், இந்த பக்கமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பக்கமா போறாங்க. கொஞ்சம் தூரம் போயிருப்பாங்க, அந்த இடத்துல பார்த்தா அந்த காலத்துல 90s இருந்த வீடுகள்லாம், பழைய வீடுகள்லாம், பாழடைஞ்ச வீடுகள்லாம் அப்படியே இருக்குங்க. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு பயங்கரமான ஆச்சரியம், நம்ம தேடி வந்த இடம் இதுதான் நினைக்கிறேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டு பேசிக்கிட்டே அந்த வீடுகளுக்குள்ள எல்லாம் போறாங்க. அந்த இடத்துல யாருமே இருக்கிற மாதிரி தெரியல, அந்த வீடுகள் மட்டும் அப்படியே பாழடைஞ்சு போய் இருக்குது. அவங்க போயிட்டு இருக்கும் போது ஒரு கடை மாதிரி வருது, மேபி இது கடையாதான் இருக்கணும், ஏன்னா வெளியில வேவ் மிஷின்ஸ், அந்த காலத்துல யூஸ் பண்ண வெயிட் மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த வீட்டை திறந்துட்டு உள்ள போறாங்க, உள்ளுக்குள்ள எல்லா பொருட்களும் பாழடைஞ்சு போய் கிடக்குது, அவங்க வாழ்ந்ததுக்கான ஆதாரங்கள் எல்லாம் அங்க இருக்குது. அப்படியே பாத்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் மட்டும் ஒரு கதவை திறந்து பாக்குறா, அது ஒரு பால்கனி மாதிரி இருக்கு. அப்பதான் அவங்களுக்கு தெரியுது, அந்த வீடுகளுக்கு பின்னாடி பெரிய அளவுக்கு குழிய தோண்டி அந்த இடத்துல அந்த கிரஷர் மிஷின் எல்லாம் ஃபர்ஸ்ட் சீட்ல பாத்தோம் இல்லைங்களா, அந்த ஒர்க் எல்லாம் நடந்திருக்கு. அந்த பள்ளத்தை பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரும் ஹாப்பியாகி சந்தோஷப்பட்டு அந்த இடத்துக்குள்ள போறாங்க. போனா அந்த இடத்தோட மையத்துல ஒரு பெரிய கேட்டால மூடப்பட்ட ஒரு பெரிய குழி இருக்க மாதிரி இருக்கு, அது ஒரு கிணறு மாதிரியே இருக்கு. அந்த இடத்துக்கு போயிட்டு உள்ள எட்டி பாக்குறாங்க, அது படு பாதாளத்துக்கு போதுங்க, ஒரு பெரிய கிணறு மாதிரியே இருக்குதுன்னு சொல்லலாம். சரி, இதுல இருக்க கேட் எல்லாம் எடுத்தாதான் நம்ம கீழே இறங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த அவசரப்பட்டு கேட்டை தொட போக, டேடே தொடாத, அது எலக்ட்ரிக்கல் ஃபுல் சர்க்கியூட்ல இருக்கு, நீ தொட்டோன பசுமமாயிடுவ அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒயரை புடுங்குறான், அது ஈஸியா விலகிடுதுங்க. கரண்ட் கனெக்ஷன் எல்லாம் கட் பண்ணிட்டு கேட்டை ஓபன் பண்ணி உள்ள ஒரு பெரிய கேமரா மாதிரி இறக்குறானுங்க. சோ இவங்க தேடி வந்த அந்த வேதிப்பொருள் இருக்குதா இருக்குதா, அதோட சிம்டம்ஸ் காட்டுதான்னு சொல்லிட்டு வெளியில ஒரு மொபைல் மாதிரியான மானிட்டர்ல செக் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா எந்த ஒரு வேதிப்பொருளும் கிடைக்கவே இல்ல. அது இவங்க கை கட்டி விட்டதுனால அங்க இருக்கிற தரையே தொட்டிருக்கும் போல இருக்கு, மோரார்லஸ் தரையே தொட்டுருச்சு அப்படின்னு ஹீரோயின் சொன்ன உடனே அதை அப்படியே விட்டுடுறாங்க. இந்த மானிட்டர்ல செக் பண்ணிட்டு இருந்தா இல்லைங்களா, அவங்க திடீர்னு இந்த மானிட்டரை பார்த்துட்டு, கைஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், சாதிச்சிட்டோம், பாருங்க நம்ம தேடி வந்த வேதிப்பொருள் இங்கதான் இருக்கு அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொன்ன உடனே பயங்கர ஜோஷ் ஆயிடுறாங்க. அடுத்து என்ன, கீழே இருக்க வேதிப்பொருளோட சாம்பிள் நம்ம எடுக்கணும் இல்லையா, அந்த சாம்பிளை கொஞ்சோண்டு எடுத்துட்டு வந்தா போதும், நம்மளோட வேலை முடிஞ்சிடும், இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு இவங்க ஒரு கயிறு கீழே போட்டு செக் பண்ணாங்க இல்லையா, அந்த ரோப் டெடியோட கால சுத்தி இருக்கும், அதை யாரோ புடிச்சு விருட்டுன்னு இழுத்தா எப்படி இருக்கும், டெடி அப்படியே நில குழஞ்சு கீழே விழுந்துடுறான், அவனை சரத்துற சரம் ஏதோ ஒன்னு இழுக்குது, அவனை எல்லாரும் பிடிக்கிறதுக்காக ஓடி போறாங்க. இருந்தாலும் அவன் அந்த ஹோல்குள்ள விழுந்துடுறாங்க, எல்லாரும் மேல இருந்து என்னடா ஆச்சு என்னடா ஆச்சுன்னு கத்துறாங்க, கீழே காட்டுறாங்க. டெடி அப்படியே விழுந்து கை கால்லாம் உடஞ்சு உடம்பே பிளட் ஆகி போய் கிடக்குறான். ஆனா அவன் அப்படியே விருட்டுன்னு ஏதோ ஒன்னு இழுத்துட்டு போகுது. இது மேல இருக்கவங்களுக்கு சரியா தெரியல, கயிறு கட்டியா கீழே போயிருக்காங்க, கீழே போனவங்க அவ்வளவுதான், இனிமே மேல வர மாட்டாங்க, அவங்க
அவங்க செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கயிறை கட் பண்ணிடுறான். கட் பண்ண கயிறும் கீழே விழுந்துருது. அடுத்த கயிறை கட் பண்றதுக்குள்ள ஷானுக்கு கோவம் வந்து கீழே இருக்க கல் எடுத்து அவன் தலையிலே போட்டுறான். அதே இடத்துல அவன் வந்தவனும் மயக்கம் விட்டு விழுந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு ஷான் ஐயோ நான் ஒருத்தனை கொண்டுட்டேன் கொண்டுட்டேன்னு புலம்பிக்கிட்டே இருக்கான். அதே சமயத்துல கீழே காட்டுறாங்க ரோப் மட்டும் தனியா கீழே விழுந்தோன்னு ஹீரோயினுக்கு மேல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிறான். அவன் கடகடன் மேல ஏறி வந்துடுறாங்க. அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஜீமியும் மேல வந்துடுறான். ரெண்டு பேரும் வெளியில வந்த உடனே தெரிய காணும் எங்க தெரியும் காணும் அந்த இடம் பயங்கர வெப்பமா இருக்கு. உள்ளுக்குள்ள போனா என்னன்னு இருக்கும்னு தெரியல. நம்ம இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது, நம்ம கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க கிளம்ப போறாங்க. அதே சமயத்துல ஹீரோயின் கீழே கிடக்குறவனை பார்த்துட்டு ஐயோ இவனை என்ன பண்ணீங்க ஆம்புலன்ஸ கூப்பிடுங்க வாங்க இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு துடிச்சுட்டு இருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, அவனை அப்படியே விட்டுட்டு நம்ம எல்லாம் எஸ்கேப் ஆகலாம். ஏன்னா இவன் வந்ததுல இருந்து கத்திய துப்பாக்கி எல்லாம் காமிச்சு நம்மளை மிரட்டிட்டு இருந்தான். ஏன் இந்த இடத்த ஓபன் பண்ணணும்னு வேற திட்டிட்டு இருக்கான் அப்படின்னு போட்டதை போட்டபடி விட்டுட்டு கேட்டையும் ஓபன் பண்ணி போட்டுட்டு அவனையும் அந்த இடத்துல போட்டுட்டு இவங்க கார் எடுத்துட்டு படு வேகமா கிளம்பி போறாங்க. இவங்க எடுத்துட்டு வந்த காரோ அடிபட்டு கிடக்குறான் இல்லையா அவங்களோட காரு. அது மட்டும் இல்லாம காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போதே ஷானுக்கும் டாரனுக்கும் வாக்குவாதம் வந்துருது. அந்த வாக்குவாதத்தை கவனிச்சுக்கிட்டு ஹீரோயின் ஒரு பள்ளத்துல விட்டுறான். அந்த இடத்துல இருந்து சூடான அந்த வாயு வந்து அவங்க ஓட்டிட்டு போன கார் வீலையே டேமேஜ் பண்ணிடுது. என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் காரை வெட்டி இறங்கி சரி நம்ம நடந்தே நம்மளோட டென்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி போயிட்டு இருக்காங்க. இதுல இருட்டியும் போயிடுது. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க ஒருத்த மயக்கம் போட்டு கடந்தா இல்லையா அவனோட பேர் டேல். டேல் தன்னோட வயர்லெஸ்ல இருந்து யாருக்கோ கால் பண்ணி இங்க ஒரு ஹோல் ஓபன் ஆயிடுச்சு கேட் ஓபன் ஆயிடுச்சு வாங்கன்னு சொல்றதுக்குள்ள ஒரு மிருகம் வந்து அவனை அப்படியே அட்டாக் பண்ணி எடுத்துட்டு போகுது. அது எல்லாமே அங்க கிடக்குற ஒரு கேமரால ரெக்கார்டும் ஆகுதுங்க. இவன் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ல இந்த பள்ளத்தை சுத்தி நிறைய சேஃப் ஹவுசஸ் இருக்கு, அதுல எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு லைட் எரியுது. அதை பார்த்த உடனே டாரன் டீம் யார் இப்படி எல்லாம் லைட் போடுறது இந்த இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. இவங்க போயிட்டு இருக்க பாதைகள் ஃபுல்லா காடுங்க, அந்த இடத்துல விருட்டு விருட்டு ஏதோ நகர்ற மாதிரி இருக்கும், ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நைட் விஷன் கேமரா எல்லாம் ஆன் பண்ணிட்டு அந்த வெளிச்சத்துல போயிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஜாமி ஏதோ ஒண்ணு அட்டாக் பண்ணுது. ஜாமிய காப்பாத்துறதுக்கு ஷான் போகும்போது ஷான் அப்படியே தாக்கிடுது. எல்லாரும் அந்த இடத்துல பதப்பதச்சு அந்த இருட்டுல ஒண்ணும் தெரியாம போராடிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அது ஷானை இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு. அந்த உருவம் ஹீரோயின் கிட்ட வரும்போது ஹீரோயின் அது முகத்துல ஒரு குத்து விட்டுட்டு இப்ப தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. இப்ப மீதி இருக்கிறது மூணே பேரு தான், ஹீரோயின் ஜேமி டாரன். இவங்க மூணு பேர் ஓடிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த வழியா ஒரு ட்ரக் வர அதை பார்த்துட்டு ஹெல்ப் கேக்குறாங்க. பயங்கரமா கத்தணும்னு அந்த ட்ரக்கும் நின்னுடுது. இவங்களும் படப்படங்க அந்த ட்ரக்ல ஏறிடுறாங்க. காட்டுக்குள்ள அசைவு தெரிஞ்சோன்னு அந்த ட்ரக்ல இருக்கவங்க எல்லாம் காட்டு பார்த்து சொல்றாங்க. அந்த ட்ரக்கும் வேகமா போயிடுதுங்க. அந்த ட்ரக் போய் ஒரு சேஃப் ஹவுஸ்ல நிக்குது. அந்த இடத்துல நிறைய மனிதர்கள் இருக்காங்க, எல்லாரும் அவங்க வேலையை பரபரப்பா பாத்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு சேஃப் ஹவுஸ் இருக்கு, அதுக்குள்ள எல்லாரும் போறாங்க. ஆச்சரியமா எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்காங்க. அந்த கிரியேச்சர்ஸோட பிக்சர்ஸ் டாப்ல ஒரு டிராயிங் மாதிரி வரைஞ்சி வச்சிருப்பாங்க. அதோட பேரு ஸ்கவுட்னு வேற எழுதிருக்காங்க. அதுக்கு கூர்மையான ஒரு நகங்கள் மாதிரி இருக்கு, அது பாய்சனஸா. அதுக்கப்புறம் அதோட உடம்பு ரத்த ஓடு மாதிரி இருக்குமா, தனியா ஒரு விழா எலும்பு இருக்கான், அதுக்கு கண்ணு தெரியாது பட் சவுண்ட் சென்சிட்டிவ் அப்படின்ற மாதிரி எல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் ஹீரோயின் பாத்துட்டே இருக்கா. அந்த சமயத்துல ஷெல்பி எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனவன் அங்க ஒருத்தர் இருக்கான். அவங்கிட்ட ஷெல்பி இவங்கள நாங்க காட்டுல சந்திச்சோம், காட்டுல உயிருக்காக போராடிட்டு ஓடிட்டு வந்தாங்க, அதனால கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துக்கு கதவு திறந்துட்டு ஒரு வயசானவர் இருப்பாரு இல்லையா அவரு வர்றாரு. அவர் வந்தவனே எல்லாரும் அமைதியா இருறாங்க. நீங்களா யாரு, எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு கோமா கேட்ட உடனே டக்குனு டாரன் நான் ஒரு ஜியாலஜி ப்ரொஃபசர், இங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பண்றதுக்காக என்னோட டீமோட வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் ஆமா இவங்க எல்லாருமே நாங்க இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே டக்குனு அந்த பெரியவர் நீ யாருமா, எப்படி இங்க கூட்டிட்டு வந்த, எப்படி காணா போன ஒரு இடத்தை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்த அப்படின்னு கேட்ட உடனே நான் சின்ன வயசா இருக்கும் போது எங்க அப்பா காணா போன சில மனிதர்களை பணத்துக்காக தேடி அலைவார், அப்ப நான் இந்த காட்டுக்கெல்லாம் வந்திருக்கேன். சோ அவங்களை எல்லாம் எங்க ஒழிச்சு வச்சிருக்காங்க என்ன பண்றாங்கன்ற விஷயம் எல்லாம் எனக்கு கொஞ்சம் தெரியும், இந்த வழியெல்லாம் எப்படி போகணும்ன்றது எனக்கு தெரியும். சரி இப்ப உங்க அப்பா எங்க அப்படின்னு அந்த பெரியவர் கேட்ட உடனே அவரு கடைசியா காணா போயிட்டார் அப்படின்னு சொல்றா. அதுக்குள்ள கிப்புன்னு ஒருத்தர் கிட்ட இருந்து ஷேமிக்கு கார்ட்லெஸ்ல ஒரு கால் வருது. டெய்லி கால் பண்ணா ஏதோ ஒரு ஹோல் ஓபன் ஆயிருக்கான், கேட்ல எலக்ட்ரிசிட்டி கிடையாதான் அப்படின்னு சொன்னா அவனோட கால் கட் ஆயிடுச்சு அப்படின்னு கிப்புன்றவன் சொன்ன உடனே உடனே ஷெல்பி விடாம அவனுக்கு ட்ரை பண்ணுங்க, அது மட்டும் இல்ல சானையும் காணும் அப்படின்னு சொல்றா. சானுங்கிறவன் முதல் முதல்ல கேட்ல காதை வச்சு கேட்பான் இல்லைங்களா, அவன் காதுல அந்த கிரியேச்சர் வீட்டியான தன் கைகளை விட்டு கொண்டிருக்கும் இல்லையா, அவன் தான் இந்த விஷயத்த கேட்ட உடனே ஷெல்பிக்கு பயங்கர கோவம் வந்துருது. நீங்கெல்லாம் இங்க வந்து எங்களுக்கு உபதிரத்தை கொடுத்துருக்கீங்க, எதுக்காக அந்த ஹோல் எல்லாம் ஓபன் பண்ணீங்க, அதுல என்ன இருக்குன்னு தெரியுமா, இப்ப எல்லாரும் ஆபத்தை சந்திக்க போறோம் அப்படின்னு. என்ன ஆபத்து அப்படின்னு டாரன் கேட்ட உடனே அந்த ஆபத்துல இருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு தான் நாங்கெல்லாம் இங்க ராவும் பகலுமா எங்களோட உயிரை கொடுத்து நாங்க உழைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த பெரியவர் சொல்றாரு. யார்கிட்ட இருந்து காப்பாத்த அப்படின்னு டாரன் கேட்ட உடனே உங்களை எல்லாம் காப்பாத்த அப்படிங்கிற மாதிரி
சொல்றாரு. அப்போ நீங்க 70s காலகட்டத்தில இருந்து இருக்கீங்களா? அந்த இடத்துல வேலை நடந்துட்டு இருக்கும் போதெல்லாம் நீங்க வேலை செஞ்சிருக்கீங்க, அதனாலதான் உங்க பேர் ஷட்டர்மேன் இல்லையா அப்படின்னு டேரன் கேக்க, அவரும் ஆமாங்கிறாரு. சரி, இப்ப என்னத்துல இருக்க ஹெல்ஹோல ஓபன் பண்ணீங்க, அந்த இடம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோட, எனக்கு தெரியும், நான் கூட்டிட்டு போறேன் ஹீரோயின் சொன்ன உடனே எல்லாரும் கிளம்புறாங்க. வெளியில எல்லாரும் வந்து கொஞ்ச தூரம் நடந்து வந்திருப்பாங்க. அந்த சமயத்துல அந்த காட்டுக்குள்ள திடீர்னு சலசலப்பா கேக்குது, எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கு, அது கிட்ட போய் எல்லாரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. இங்க பாருங்க, அந்த கிரியேச்சருக்கு கண்ணு தெரியாது, பட் சவுண்ட் நல்லா ரெக்கக்னைஸ் பண்ணும், சோ சத்தம் போடாம எல்லாரும் இங்க இருங்க அப்படின்னு சொல்லும் போது அதுல ஒரு பெரியவர் இருப்பாரு. அந்த பெரியவர் டக்குன்னு, என்னால உங்க கூட ஃபாஸ்டா ஓடி வர முடியாது, ஆனா அந்த மிருகத்தை நான் ஃபாஸ்டா செயல்படாம விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் பாம கையில எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தூரம் ஓடுறாருங்க. ஓடிட்டு வா என்ன வந்து புடி அப்படின்னு பயங்கரமா கத்துனோம்னா அந்த விலங்கும் அவரை நோக்கி வருது. அவரும் கையில வச்சிருக்க அந்த பெட்ரோல் பாம பத்த வைக்க அது அதே இடத்துல வெடிக்குதுங்க. அந்த சமயத்துல திரும்பவும் கிட்ட இருந்து கால் வந்து, எல்லாரும் சேஃப் ஹவுஸ்க்குள்ளே இருங்க, யாரும் வெளியில வந்துடாதீங்க, அந்த கிரியேச்சர்ஸ் நிறைய வெளியில வந்துருச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். சரி, திரும்ப நம்ம சேஃப் ஹவுஸ்க்குள்ள போனோம், ஆனா நம்ம நடந்து போனாலே அதுக்கு சத்தம் கேட்டுரும், என்ன பண்றது அப்படின்ட்டு எல்லாரும் பொறுமையா போறாங்க. பட் எப்படியோ சத்தம் வந்துருது, எனியோ ஒருவங்க சேஃப் ஹவுஸ்க்குள்ள போயிடுறாங்க. கதவையும் சாத்துறாங்க, அந்த கிரியேச்சர் இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. அந்த கதவுல ஒரு கிளாஸ் இருக்கும், அதுல முகத்தை வச்சு உள்ள யாராவது இருக்காங்களா அப்படின்ட்டு சவுண்ட் வச்சு கேக்குதுங்க. அதுக்கு என்ன சவுண்ட் கேட்காததுனால அந்த இடத்த விட்டு அது போயிடுது. சரின்னு இவங்க எல்லாரும் அமைதியா இருக்காங்க. அந்த சமயத்துல திரும்பவும் ஷாபிக்கு காட்லீஸ்ல கால் வந்து சத்தம் கேட்க போன ஜெர்னி திரும்ப வருமா, அது மட்டும் இல்ல அது ஒரு சத்தத்தை வேற எழுப்புது, என்ன சத்தம், ஏன் அப்படி சத்தம் எழுப்புது அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்ட உடனே அது எல்லாரையும் கூப்பிடுது அப்படிங்கிற மாதிரி ஷாபி சொல்றா. இங்க பாருங்க, எல்லாரும் கவனமா கவனிங்க, என்ன நடந்தாலும் எவ்வளவு போர்க்குள்ள நடந்தாலும் அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அதுக்கிட்ட தப்பிக்க பாருங்க. அது ஃபர்ஸ்ட் தன்னோட கூர்மையான கைகளால உங்களை குத்தும், அதுக்கப்புறம் உங்களை பேரலைஸ் பண்ணிட்டு உங்களை எடுத்துட்டு போய் அந்த ஹெலிகாப்டருக்குள்ள போட்டுரும், இதுதான் அதுங்க பண்ணும். சோ உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லும் போதே ஒரு ஜெர்னி மட்டும் இவங்க இருக்கிற இடத்துக்கே வந்துடும். எல்லாம் பொறுமையா போய் வேற இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் தட்டுகள் இருக்கு, இந்த தட்டை தூக்கி தூக்கி எறிஞ்சவன அந்த சத்தத்துல இவங்க கடகடன் ஓடி போய் பின்னாடி இருக்க கதவு உதச்சி வழியா போலாம்னு நினைக்கிறாங்க. பட் அது வந்துருது, அது கிட்ட போராடின போராட்டத்துல டாரன் டக்குன்னு கீழே விழுந்துடுறான். அவன் விழுந்த இடமும் ஒரு பேஸ்மெண்ட், எனக்கு ஒன்னும் ஆகல, நான் சேஃபா தான் இருக்கேன், எல்லாம் வாங்க இங்க வழி இருக்கு அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்ட உடனே எல்லாரும் கீழே இறங்குறாங்க. கடைசி ஜாமியே இறங்கிடுறான். அங்க போய் பாக்குறாங்க, அது ஒரு பெரிய பாதாளமா போயிட்டு இருக்கு, அதுவும் ஒரு சுரங்கம் தாங்க. அதுக்குள்ள போனா குகையா போகுது, நிறைய இடம் பிரிஞ்சு பிரிஞ்சு வேற போகுது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய கிரியேச்சர்ஸ் இருக்கு. இதுல ஷெல்பியோட டீம் தனியா பிரிஞ்சு போயிடுறாங்க. இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் ஓடிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல ஜெமிய அந்த கிரியேச்சர் அட்டாக் பண்ணிடுது. அவன் பேரலைஸ் ஆகி இவங்களே போய் பாத்துட்டு இருப்பான். ஆனா அது அவனை டக்குன்னு எடுத்துட்டு போயிடுங்க. இவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் ஓடுவாங்க ஓடுவாங்க, இயற்கையா உருவான கேவுக்குள்ள எல்லாம் நுழைஞ்சு ஓடுவாங்க. சில இடத்துல அவங்களால நுழைஞ்சே போக முடியாது, அந்த அளவுக்கு குறுகலா இருக்கும். இனிகோ அவங்க ரொம்ப தூரம் ஓடுனதுக்கு அப்புறம் டாரன் ஒரு இடத்துல டயர்டாகி அப்படியே உட்காந்துடுறான். ஏய் இங்க உட்காராத, டக்குனு வா, இங்க இருந்து தப்பிச்சு போனா மட்டும்தான் நம்ம உயிர் பழைக்க முடியும் அப்படின்னு ஹீரோயின் சொன்ன உடனே, இல்ல நான் வரல, எதுக்காக வரணும், எல்லாரையும் நான் தான் நீங்க கொண்டுட்டு வந்தேன் அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்ண, இல்லடா நான் தான் உங்களை எல்லாரையுமே வழி கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தது அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல நல்லா யோசிச்சு பாரு, நான் தான் உங்க எல்லாரையுமே கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில ஒரு அரேஞ்ச் பண்ண சொன்னாங்கன்னு மெயில் அனுப்பி ஒண்ணு கூட்டி இங்க கூட்டிட்டு வந்தேன், ஆனா அது போய் நான் பிரைவேட் கம்பெனி கிட்ட பெரிய அமௌண்ட்டா ஒரு காசை வாங்கிட்டு தான் ஆந்த்ராசல் கனிமத்தை அந்த கோலை நான் இங்க கண்டுபிடிக்க வந்தேன், என்னாலதான் எல்லாருமே உயிரிழந்தாங்க அப்படின்னு பயங்கரமா குழம்பா இங்க பாரு, அது நல்லா பேரலைஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போகுது, கண்டிப்பா எங்கேயாவது ஒரு இடத்துல அது போட்டு வச்சிருக்கோம், அது என்ன காரணத்துக்காக அப்படி பண்ணுது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும், நீ இதே இடத்துல இரு, நீ வராத, நான் போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மட்டும் தனியா கிளம்புறா. அதே சமயத்துல வெளியில காட்டுறாங்க அந்த வயசான ஒருத்தர் இருந்தார் இல்லையா ஷட்டர்மேன், அவரு நிறைய குரூப்ஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு ஒரு கேட்டுக்கு மட்டும் எலக்ட்ரிசிட்டி இல்லாம பண்ணி அதுங்க எப்படியாவது வெளியில வர வச்சு டிராக் மூலியமா அது சுட்டுக் கொள்ளலான்ட்டு துப்பாக்கி மூலியமா ரெடியா நிக்கிறாங்க. அவங்க பிளான் பண்ண மாதிரியே அந்த ஜந்துக்களும் அந்த கேட்டெல்லாம் உடைச்சிட்டு வெளியில வருது. அந்த இடத்துல இவங்க ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்க, அதோட அந்த சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் காட்டுறாங்க ஹீரோயின் அந்த கிரீச்சர்ஸோட நடமாட்டம் இருக்கிறது தெரிஞ்சு ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க, அது அவளை கிராஸ் பண்ணி போயிடும். சரி அதுதான் போயிடுச்சு, நம்ம போகலாம் அப்படின்னு எழுந்து ரெண்டு அடி பப்பா, அந்த இடத்துல ஒரு கிரீச்சர் இவளுக்காகவே காத்துட்டு இருந்து இவளை டக்குன்னு அட்டாக் பண்ண பாருங்க, அவ்வளவுதான் ஹீரோயின் சுயநினைவை எழுந்துடுறான். அடுத்த சீன்ல ஒரு படகுல இவ படுத்திருக்க மாதிரி இருக்கு, அந்த படகு மூவ் ஆகிட்டே போகுது, பக்கத்துல அப்படியே சுயநினைவு இல்லாம கொஞ்சமா அவளோட விஷயம் தெரிய அதுல பாக்குறா. அங்க ஷெல்பி மயக்க நிலையில படுத்துட்டு இருக்கா. அதே சமயத்துல அந்த படகு யாரு ஓட்டிட்டு போறா அப்படின்னு கவனிச்சா அந்த கிரீச்சர் இருக்கு இல்லைங்களா, அது படகெல்லாம் ஓட்டிட்டு போகுது. இவங்களை எல்லாரையும் தூக்கிட்டு நீங்களையோ ஹீரோயின் சொன்ன மாதிரி ஒரு இடத்துக்கு தான் கொண்டுட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். பொறுமையா தண்ணிக்குள்ள குதிச்சு தப்பிக்கலாம் நினைப்பா. அந்த சமயத்துல இவ போடுற சத்தத்துல அந்த சின்ன மாய்ஸ தண்ணிக்குள்ள இருந்து ஒரு கிரியேச்சர் கண்டுபிடிச்சிருந்து அதே சமயத்துல படகோட்டி இருந்தது திரும்ப வந்து இவளை தன்னோட பாய்சன் கையால பேரலைஸ் பண்ண வச்சிருது. அவ்வளவுதான், கம்ப்ளீட்டா அவளுக்கு சுயநினைவே கிடையாதுங்க. அடுத்து இவங்க எல்லாரையும் கொண்டுட்டு போய் ஒரு இடத்துல போட்டு வச்சிருக்கு. அந்த இடத்துல ஹீரோயின் பொறுமையா முடிச்சு பாக்குறா, பக்கத்துல டாரன் படுத்திருக்கான். நீ உயிரோட இருக்கியா, நல்லா அசைய முடியல, ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், என் கால் கிட்ட பாரு, ஒரு டைனமைட் கிடக்கு, அந்த
டைனமைட்டை வச்சு அந்த ஜந்துவை நீ எப்படியாவது கொண்டு அப்படின்னு சொல்றான். பட் அவனால அந்த டைனமைட்டை காலால கூட தள்ள முடியல. அதை அவன் முயற்சி பண்ணிட்டு இருப்பான். அந்த சமயத்துல உங்களோட கண்கள் வேற மங்கள தெரியுது இல்லைங்களா? கிரியேச்சர் ஷெல்பி எல்லாரையுமே இங்க இங்க எடுத்துட்டு போது இங்க எடுத்துட்டு போதுன்னு பார்த்தா கொல கொலன்னு 6 அடி ஹைட்ல இந்த ஜந்துக்கள் மாதிரி ஒரு பெரிய உருவம் நிக்குதுங்க. அதோட வாய் மட்டும் புலி மாதிரி இருக்கு. அதை பார்த்த உடனே இவன் பயங்கரமா பயப்படுறா. ஆமா, இந்த ஜந்துக்கள் உயிரோட இருக்கிறது உண்மைதான். இந்த கற்பனையில நம்ம எல்லாம் இது மாதிரி ஒரு ஜந்துக்கள் இருக்குமா அப்படின்ட்டு யோசிச்சோம் இல்லையா? அந்த ஜந்துக்கள் இருக்கிறது உண்மைதான் அப்படின்னு ஷான் எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு சொல்றான். அவனும் பேரலைஸ் நிலைமையில தாங்க இருக்கான். இதுங்கிட்ட நம்ம தப்பிக்க முடியாது, நம்ம உயிர் இங்கே போக போகுது. இதுங்கெல்லாம் எப்படின்னா இந்த பீஸ் மாதிரி ஆன்ட்ஸ் மாதிரி ஹைஸ் வச்சு வாழுதுங்க. பீஸோட லைஃப்ல எப்படி ஒரு ராணி தண்ணி இருக்குமோ அதே மாதிரி இங்க ஒரு ராணி ஜந்து இருக்குது. அந்த ராணிக்கு இதுங்க எல்லாமே சாப்பாடு ஃபீட் பண்ணுதுங்க. அதாவது ஒவ்வொருத்தரா புடிச்சிட்டு வந்து பேரலைஸ் பண்ணி அவங்கள கொண்டுட்டு போய் அதோட வாய்க்கிட்ட கொடுத்தா அது சாப்பிடுது. இது எல்லாத்தையுமே ஷான் சொல்லிட்டு இருக்கான். டக்குன்னு அங்க வேலையாட்கள் மாதிரி ரெண்டு ஜந்துக்கள் இருக்கும். அது டக்குன்னு வந்து ஷான புடிச்சிட்டு போய் அந்த பெரிய ஜந்து கிட்ட கொடுக்க அதுவும் தன்னோட வாயில இருந்து பெரிய ஸ்ட்ராவை எடுத்துட்டு வருது. அது அப்படியே புழு மாதிரி இருக்குங்க, நிறைய பல்லெல்லாம் இருக்கு. அது ஓபன் ஆகி இப்படியே ஷான முழுவதும் செய்து அந்த சமயத்துல வெறி கொண்டு டக்குன்னு டேரன் தன் கால் கிட்ட இருக்கிற அந்த வெறி கொண்டு ஹீரோயின் கிட்ட தள்ளி விட்டுறாங்க. அத ஹீரோயின் கையில எடுத்துக்கிட்டு என்கிட்டவா அப்படின்ட்டு பயங்கரமா கத்துனோன்ன அந்த ரெண்டு வேலைக்கார ஜந்துவும் நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போடுங்க. ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டு அந்த பெரிய ஜந்து வாய்க்கிட்டு நிறுத்தின உடனே அந்த சமயத்துல டேரன் டக்குன்னு அவன் அப்பப்போ ஒரு மாத்திரை போடுவான், அதுக்கு ஒரு அலாரமும் வச்சிருப்பான். அந்த அலாரத்தை போன்ல ஆன் பண்ணிடுறான். இந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த ரெண்டு வேலைக்கார ஜந்துவும் ஹெட் ஜந்துவும் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிக்குது. கன்ஃபியூஸ் ஆன அந்த ரெண்டு ஜந்துவுமே அவளை விட்டுட்டு ஹீரோயினை விட்டுட்டு டக்குன்னு எங்க சத்தம் இருக்குதோ அங்க வரலாம்னு சொல்லிட்டு டேரன் கிட்ட வர ஹீரோயின் அதுக்குள்ள அந்த பாம்பு தூக்கி அந்த ஹெட் ஆஃப் தி ஜந்து வாயில போட்டுறா. அதுவும் அதை அப்படியே முழுங்கிடுது. அதுல குடுகுடுன்னு ஹீரோயின் வேகமா ஓடி வந்து இந்த ரெண்டு ஜந்துவையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு டேரனை பிடிச்சி கஷ்டப்பட்டு தூக்கி அங்கிருந்து கூட்டிட்டு போறா. உங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் நார்மல் ஆயிருக்கும், கொஞ்சம் வேகமா ஓடுறாங்க, இந்த இடத்துல இருந்து தப்பிக்க முடியல. ஆனா அங்க இருக்க ஜந்துக்களோ உமா இல்லாம அதுங்க பாஷையில மத்த எல்லாரையுமே கூப்பிடுதுங்க. அதுங்க எல்லாம் படையெடுத்து இவங்களை துரத்திக்கிட்டு வருதுங்க. இவங்களும் வேக வேகமா ஓடி ஒரு கயிறு கீழே கிடக்குங்க. இவங்க முதல் முதல்ல ஒரு கயிறை போட்டு கீழே இறங்கிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட அந்த கயிறு அப்படியேதான் தோங்கும். அந்த கயிறு பிடிச்சி இவங்க ரெண்டு பேரும் ஏறுவாங்க. பட் டேரனால முடியாது, கொஞ்சம் ஸ்லோவா தான் ஏறிட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் கயிறு பிடிச்சி ஏறுறத ஒரு ஜந்து மட்டும் நோட் பண்ணிடுது. அந்த ஜந்து அது உடம்புல இந்த கயிறு பட்ட உடனே இவங்க அந்த கயிறு பிடிச்சிட்டு மேல ஏற அது ஹீரோயின் பாத்துட்டு டேரன் ரொம்ப அவசரப்படுத்துறா. அவனால என்ன பண்ண முடியும்? ஜந்து தன்னோட கைய வச்சு அவனை பயங்கரமா தாக்கிடுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனும் பேரலைஸ் ஆக போறான். இதுக்கு மேல அவன் கயிறுல ஏற முடியாது இல்லையா. அந்த சமயத்துல ஹீரோயினை பாக்குறான். ஹீரோயின் கிட்ட இருந்த அந்த கடைசி ஆயுதம் கத்தி இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து கொடுக்குறா. டேரனும் அதை வாங்கி அந்த ஜந்துவை பயங்கரமா குத்த அதுவும் பார்த்தா அதுக்கு இவனை குத்துது. டக்குனு ஹீரோயினை பார்த்து வேற வழியே இல்ல, இதுக்கு மேல நீ என்ன காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலை வரைக்கும் இருக்கிற கயிறு அப்படியே கட் பண்ணிடுறாங்க. அவன் கீழே விழுந்துறான். அந்த இடத்த சுத்தி எத்தனை ஜந்துக்கள் இருக்கோ மொத்தமுமே தங்களுக்கு உணவு நினைச்சுட்டு அதை அப்படியே கடிச்சு கடிச்சு சாப்பிடும் டேரன. அந்த ஹீரோயின் பார்த்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டே அந்த கயிறு மேல ஏறிட்டு இருப்பா. ஃபைனலா அவ டாப் லேயருக்கு வந்துருவாங்க. அந்த சமயத்துல ஒருத்தர் நின்னுகிட்டு அந்த கயிறு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். தயவு செஞ்சு என்ன காப்பாத்து, அவன் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அந்த ரோப்ப கட் பண்ணிட்டு இருப்பான். அந்த சமயத்துல அந்த இடத்துக்கு ஷட்டர்மேன் அந்த தாத்தா வந்துடுறாரு. அவனை புடிச்சு தள்ளி விட்டுட்டு வாமா நான் இருக்கேன் என் கைய புடி அப்படின்ட்டு ஹீரோயினை காப்பாத்தி மேல கொண்டுட்டு வந்துடுறாரு. ஆனா இதுல ஒரு கொடுமை என்னன்னா ஹீரோயின் ஏறத பாத்துட்டு கயிறே இல்லாம அந்த பாறைகளை துத்திக்கிட்டு ஒரு ஜந்து மேல வர ட்ரை பண்ணுங்க. இவ்வளவு வெளியில வந்து விழுந்த உடனே அதுவும் மேல வருது. அந்த சமயத்துல சுத்தி இருந்த மத்த எல்லாருமே ஃபயர் கண்ணால அதை கொளுத்தியே விட்டுறாங்க. தீ இடத்துல அது கருகி போயிடுது. அடுத்து ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க எல்லாம் ஒரு கேட்டு கிட்ட கார் நிறுத்தி இருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு அந்த தாத்தா கூட்டிட்டு போறாரு. போகும்போதே நீ ஒரு சர்வேவர், இந்த இடத்தை நீ சர்வே பண்ணிருக்க இல்லையா, இது வெளி உலகத்துக்கு தெரியாம நீ பாத்துக்கோ அப்படின்னு. எதுக்காக தெரியாம இருக்கணும், எல்லாருமே தெரியாம வந்து தானே இந்த கேட்டை நாங்க ஓபன் பண்ணோம். அதே மாதிரி மத்த யாராவது இந்த இடத்த வந்து திறக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா, நீங்க எதை வெளி உலகத்துக்கு சொல்லுங்கன்னு வெளி உலகத்துல இருக்கவங்க ஃபர்ஸ்ட் நம்ப மாட்டாங்க. இந்த இடத்த மேலும் மேலும் ஆராய்ச்சி பண்ணணும்ட்டு வந்து அந்த ஜந்துக்கள் கையில சாவறதுதான் உங்களோட விதியா இருக்கும். அதனாலதான் இந்த உலகத்தை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இத்தனை வருஷமா இங்க இருக்கேன். என்னோட பையனை இழந்ததுல இருந்து நான் இங்க இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இடத்தையே க்ளோஸ் பண்ணியாச்சு, நீ எதுக்கு எங்க கூட இருந்து ஹெல்ப் பண்ண கூடாது அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்ட உடனே என்னால முடியாது நான் போறேன்றா. சரின்னு அவரும் பய சொல்லி அமிச்சிடறாரு. கார்ல உட்காந்துகிட்டே அவ போறத பாத்துக்கிட்டே இருப்பாரு. இவ்வளவு கேட்டுக்கு அந்த பக்கம் போறா. திரும்பவும் கொஞ்ச நேரத்துல ஒரு கயிறு எடுத்துக்கிட்டு இவர்கிட்ட வந்து இது நமக்கு தேவைப்படும் நினைக்கிறேன் அப்படின்ட்டு கார்ல போட்டுட்டு கார்ல ஏறிடா. சோ இதுக்கப்புறம் இங்க இருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பா அந்த ஜந்துக்களை உயிரோட விடமாட்டேன்.